இன்றைய வேத வசனம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆராதனையின் முடிவில் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்றே இனிமையான வார்த்தைகளை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்றால் என்ன? கூடவே இருக்கும் தெய்வீகம், அதாவது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்ற வார்த்தைகளால் தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஒருபோதும் விலகுகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இடைவிடாத நித்தியமான ஐக்கியம். அவரது ஐக்கியத்தில் வல்லமை உண்டு, ஆழ்ந்த வேத வெளிப்பாடுகள் உண்டு, வரங்கள் உண்டு. 2, பங்குதாரராய் இருக்கிற தெய்வீகம். வியாபாரத்தில் 2-3 பேர் பங்குதாரராய் சேர்ந்து மூலதனமிட்டு வியாபாரம் நடத்துவார்கள். தேவ ஊழியத்தில் நாம் முதல் பங்குதாரர். பரிசுத்த ஆவியானவர்தான் நாமும் அவரும் இணைந்து ஐக்கியமாய் ஊழியம் செய்யும்போது ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மக்கள் மேல் பொழிந்திரளப்படுகிறது. 3, இணைப்பு பாலமாய் இருக்கிற தெய்வீகம். பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியம் கொள்ளும்போது முழு பரலோகத்தோடும் நாம் ஐக்கியம் கொள்கிறோம். பிதாவின் அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நம்மேல் இறங்குகிறது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மின்சாரம் கொண்டு வர பிளக் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது அல்லவா? அப்படியே பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை போக்கிலும் மருத்துவமாய் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.